நம்மள நிறைய பேருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள ஒரு கல்லறை இருக்குன்ற விஷயமே தெரியாது. ஏல் கல்லறை அதோடைய பேர். அந்த கல்லறையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற வக்கீல் ஒருத்தர் கேஸ் தாக்கல் செய்கிறார். அவர் எதுக்கு அந்த கேஸை தாக்கல் செய்கிறான்னா, அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இல்லாத ஒரு கல்லறை அங்கே இருக்குது. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது, பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும். ஆனால் இந்த ஏசை இதை வந்து அகற்ற மறுக்கிறாங்க. கேட்டால் இது வந்து 300 ஆண்டுகள் பழசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடும்போது அதை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி ஒரு தீர்ப்பை சொல்கிறார். என்னென்னா, ஏஎஸ்ஐ அதாவது தொல்லியல் துறை அதை இமிடியேட்டாக அகற்ற வேண்டும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கல்லறை அப்படின்றது எந்த ஒரு வரலாற்று சிறப்பும் கிடையாது, அது ஒரு ஏதோ ஒரு ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றதும் கிடையாது. அப்படி இருக்கிறச்சு ஏன் ஏஎஸ்ஐ வந்து அந்த அகற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறாங்கன்றது தெரியலை. வெள்ளக்காரங்காலத்தில் அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, அது வந்து பாதுகாக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்திருக்கலாம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வெள்ளக்காரன் போட்ட சட்டத்தையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால் உடனடியாக அந்த கல்லறை, ஏழுடைய கல்லறை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டமணி தீர்ப்பு அளித்திருக்கிறார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை வரவேற்கிறேன், அவருக்கு வணக்கங்கள். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே ஒரு அடிமைத்தனத்தின் அவமான சின்னம் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கிறது, அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய ஒரு சுவடு கூட தெரியாமல் அகற்றப்பட வேண்டும். இந்த ஏல் என்று சொன்னால் அதை பற்றிய முழு உரம் நம்ம தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பல பேருக்கு தெரியாது, ஏல் என்பவர் நம்ம நாட்டினுடைய சென்னை மாகாணம், அப்போ இருந்த தமிழகம் கேரளா ஆந்திரா எல்லாம் சேர்ந்த சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்தவர். அந்த ஏழுடைய 4வது மகனுடைய கல்லறை தான் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய கல்லறை. இந்த ஏழு என்ன செய்கிறார், சென்னை மாகாண கவர்னராக இருக்கும்போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய கலைச்செல்வங்கள், இது வந்து அங்கே குறிப்பீட்டில் இருக்குது, நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே உள்ள கோயில் விக்கிரகங்கள், கோயிலுடைய அழகுமிக்க சிலைகள், இவற்றையெல்லாம் கடத்தி சென்று, கடத்தி என்பது சொல்லிவிட்டு திருடி சென்று சொன்னால் சரியான வார்த்தையாக இருக்கும். ஆகவே இங்குள்ள நம்முடைய தெய்வ சிலைகளை திருடி சென்று விற்று அந்த பெரிய பணம் கிடைக்கிறது அங்கே. அதே போல இங்கு நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பித்து பழையற்காடு வரை உள்ள கடற்கரை கிராமங்களிலே இருக்கக்கூடிய நம்ம நாட்டைச் சேர்ந்த தமிழ் மக்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு அமெரிக்காவிலே சென்று பாஸ்டன் நகரிலே அடிமைகளாக விற்கிறார். இந்த அடிமைகளுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, ஒரு கமாடிட்டி மாதிரி, மிருகத்தை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, இரும்பு சங்கிலில் கட்டி இழுத்து போவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வேலை வாங்குவாங்க தெரியாது, வேலைக்கு சம்பளம்லாம் கிடையாது, அடிமை அவ்வளோதான். சாகர வரைக்கும் அவனுக்கே வேலை செய்யணும். அந்த அடிமை இன்னொருத்தருக்குமே விற்றுருவாங்க அப்படியே, வேண்டாம் இப்போ நீங்கள் அந்த பேனா விற்கிற மாதிரி இன்னொருத்தர் கொடுப்பீங்க, அந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லாத ஒரு ஜந்துவாக அவர்களுக்கு பார்த்தார்கள். இப்படிப்பட்ட மிருகத்தனமாக மக்களை அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு போக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருந்தது. அப்படிப்பட்ட அமெரிக்க சந்தையிலே நமது நாட்டு இந்த தமிழர்களை அடிமைகளாக விற்று காசு பார்த்தவர் இந்த ஏல். அதை பற்றி இந்து பத்திரிகையில் கட்டுரைக்கிறது, கோரமண்டல் ஸ்லேவ்ஸ், கோரமண்டல் கடற்கரையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட அடிமைகள் என்று இருக்கிறது. இப்படி நம்ம நாட்டினுடைய தெய்வ சிலைகளை திருடி அடிமைகளை விற்று வந்த காசிலே ஏழு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு கல்வி தந்தை ஆயிட்டார். இந்த கல்வி தந்தை ஏழு ஆன பிறகு அந்த ஏழு பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பழைய வரலாறு யாருக்கு தெரியக்கூடாது இல்லையா, எப்படி ஏழு பல்கலைக்கழகம் வந்து தெரியக்கூடாது. அதற்காக அமெரிக்க நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறது, சுதந்திரம் அடைந்த உடனே இங்கிருந்த காங்கிரஸ், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கிறார். பக்தவச்சலத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இந்த ஏழு இப்படி எந்தெந்த ஊர்களிலிருந்து அடிமைகளை எடுத்து வியாபாரம் செய்தார் என்பதற்கான குறிப்பு ஏழு டைரி என்ற பெயரிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறது, அதை தயவுசெய்து எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க சொல்லி கடிதம் எழுதுகிறார். பக்தவசலம் மறுக்கிறார், காமராஜை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கிறார். அதெல்லாம் பேப்பரில் நீங்கள் போய் எடுத்து படித்து பார்க்கலாம். பக்தவசலனுடைய ஆட்சி போன பிறகு முதலமைச்சராக அண்ணாதுரை அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே ஏழு பல்கலைக்கழகத்துக்கு போனார், இதெல்லாம் வரலாற்று குறிப்பு. அங்கே போனவுடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த பிறகு டாக்டர் பட்டத்தை வாங்கி கொண்டு அண்ணா திரு அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார். திரும்பி
வந்த பிறகு இங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏழு பல்லுக்கு அந்த டைரி காணாமல் போய்விடுகிறது. அதன் பிறகு அமெரிக்க நாட்டில் இந்த ஏழு டைரி கொடுங்க என்று யாரும் கேட்கவில்லை. எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஆகவே தமிழர்களுடைய ரத்தத்தை உறிந்தி அடிமை வியாபாரம் செய்த ஏழு டைரி காணாமல் போனது அண்ணாதுரை ஆட்சி காலத்தில். இது ஒரு வரலாற்று உண்மை, தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாமே. அப்படிப்பட்ட ஏழுடைய நான்காவது மகனுடைய கல்லறை சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் இருக்கிறத நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நிச்சயம் வந்து அந்த கல்லறையினுடைய சுவடு கூட இல்லாமல் நீக்கப்பட வேண்டும், அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதே போல தமிழகத்திலே பல அடிமை சின்னங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனா ஆஷ் துரை, வாவு சிதம்பரம் கப்பலோட்டிய காரணத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டு அவர் வந்து செக்குழுக்க வைக்கப்படுகிறார். அதை கேட்டு கொதித்து போய் திருநெல்வேலியிலே தூத்துக்குடியிலே பல இடங்களிலே மக்கள் ஊர்வலமாக போய் அவருக்கு இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை கொடுக்க கூடாது என்று போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் போராட்டக்காரர்களை கலந்து போக சொல்லி துப்பாக்கியால் சுட்டு அவர்கள் எல்லாம் செத்து போகிறார்கள். அப்படிப்பட்ட நம்ம சுதந்திர போராட்ட வீரருக்கு எதிராக அவர்களை வந்து சுட்டு புசுக்கிய ஆஸ்துரே நான் சுட்டுக் கொள்வேன் என்று வாஞ்சிநாதன் சுட்டுக்கொள்கிறான் மணியாட்சி என்கிற அந்த ரயில் நிலையத்தில். ஆனால் அப்படி கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஆஸ்துரைக்கு இங்கு நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த நினைவு சின்னத்தை அங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி புராதனமான சின்னம் என்று சொல்லி மாநகராட்சி செலவுல அதை பராமரித்து வருகிறது. இதுல பாருங்க ரெண்டு விஷயம். ஒன்னு, ஒரு அடிமைத்தனத்தினுடைய அவமானமா இருக்கக்கூடிய ஒரு சின்னம் பராமரிப்பப்படுவது, அது ஒரு பக்கம். ஆனால் அதே அந்த ஆஸ்துரையுடைய சின்னத்தை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்துரை நினைவேந்தர் என்று சொல்லி இந்த நாட்டிலே வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக வாஞ்சிநாதனுக்கு எதிராக பிரிவினை பேசக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு அடிமை சின்னம் என்பது நமக்கு அடிமை வரலாற்றை நினைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மீண்டும் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய சின்னமாகவும் இருக்கிறது. ஆகவே அடிமைத்தனத்துடைய சூடுகள் நாடு முழுக்க கலைந்தெறியப்பட வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக பெண்டிக்கு வேற ஒன்று மண்டபம் கட்ட போறாங்க. ஆகவே திராவிடம் என்பதே எல்லைக்காரனுடைய எச்சம், அவங்களுடைய தொடர்ச்சி என்பது போல தான் இருக்கிறது. இந்த திராவிடம் போக வேண்டும், அடிமைத்தனம் நீங்க வேண்டும், அதற்கான உத்தரவை கொடுத்த நீதிபதியை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.